எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாஸ்திரம் சம்பிரதாயமில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உணவு உண்ணும்போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி இங்கே பார்க்கலாம். உணவு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. நாம் உண்ணும் உணவில் இறைவன் வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. எனவே அதற்கான மரியாதையை நாம் வழங்க வேண்டும். உணவு உண்பதற்கு முன்பு கை, கால், வாய் போன்றவற்றை நீரால் சுத்தம் செய்ய வேண்டும். காலில் ஈரம் உலர்வதற்கு முன்பே உணவு உண்ணத் தொடங்க வேண்டும். உணவு உண்ணும்போது பேசக்கூடாது. இடது கையை கீழே ஊன்றியபடி உண்ணக்கூடாது. உணவு உண்ணும்போது உண்பதில் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டுக்கதவை திறந்து வைத்து கொண்டு வாசலுக்கு எதிரே அமர்ந்து சாப்பிடக்கூடாது. சூரிய உதயத்தின் போதும் அஸ்தமிக்கும் போதும் உணவருந்துவதை தவிர்ப்பது நல்லது. இருட்டிலோ நிழல் படும் இடங்களிலோ இருந்தபடி சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இடையில் எழுந்து சென்றுவிட்டு மீண்டும் வந்து உணவு அருந்துவதை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. சாப்பாட்டு தட்டை கையில் எடுத்து வைத்தபடியோ மடியில் வைத்து கொண்டோ சாப்பிட வேண்டாம். சிலர் இலையில் கடைசி பருக்கை வரை சாப்பிட்ட பிறகும் வலித்து எடுத்து சாப்பிடுவார்கள். இன்னும் சிலர் கையில் ஒட்டி கொண்டிருக்கும் ஓரிரு சாதத்தை வாயுக்குள் விரலை விட்டு உறிஞ்சி சாப்பிடுவார்கள். இது போன்று செய்வது தரித்திரத்தை வளர்க்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதேபோல் கோபமாக இருக்கும்போது உணவருந்துவதை விட்டுவிடுங்கள். இரவு நேரத்தில் எள்ளில் தயார் செய்த உணவை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பாகற்காய், தயிர், நெல்லிக்காய், கீரை, இஞ்சி போன்றவற்றை இரவில் உண்பதை தவிர்ப்பது நல்லது. நாம் சாப்பிடும் தட்டிலோ இலையிலோ முதலில் சாதத்தை பரிமாறக்கூடாது. காய்கறி, அப்பளம் அல்லது உப்பை தான் முதலில் பரிமாற வேண்டும். அதேபோல் முதலில் கீரையோ வத்தலையோ இலையில் வைக்கக்கூடாது. அசுப காரியத்தில் மட்டுமே இது போன்று பயன்படுத்துவார்கள். புரச இலையில் சாப்பிட்டால் புத்தி கூர்மை வளரும். வெள்ளித்தட்டில் சாப்பிட்டால் நல்ல அழகு, அறிவு, மன ஒருமைப்பாடு, குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். நன்றி, வணக்கம்.